கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏழைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும். நமக்குள் இரக்க குணம் இருந்தால் மாத்திரமே ஏழைகளுக்கு நாம் உதவி செய்வோம். ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிற பிள்ளைகளாய், நன்மை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம் இறங்கி நன்மைகளை செய்ய வேண்டும். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஏழைக்கு இறங்குகிறோம் என்றால் அது கர்த்தர்க்கே செய்தது. நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம், கர்த்தர் நமக்கு நம் எதையெல்லாம் கொடுத்தோமோ அதை எல்லாம் திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. நம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நமக்கு அதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுவார். ஹாலேலூயா. நமக்கும் பரலோகத்திலிருந்து உதவிகள் வரும், நன்மைகள் வரும். நாம் இரக்கம் காண்பிக்கும் போது நமக்கும் தேவன் இரக்கத்தை காண்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவியை அடைத்து கொள்ளக்கூடாது. ஏழை ஜனங்கள் கூப்பிடும்போது, ஏதோ ஒரு நன்மைக்காக, உதவிக்காக நம்மிடம் கூப்பிடும்போது நம் நம்முடைய செவியை அடைத்து கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு அந்த நன்மைகளை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவியை அடைத்து கொள்ளாதபடிக்கு நாம் அவர்களுக்கு நன்மை செய்வோம், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவியை அடைத்து கொண்டு நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. ஏழையின் கூக்குரலுக்கு நம்முடைய செவி அடைக்காதபடிக்கு அவர்களுடைய நன்மைகளுக்காக நம் சில காரியங்களை செய்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோமோ, அதற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஏனென்றால் ஏழைக்கு நாம் உதவி செய்யும் போது அது கர்த்தர்க்கே செய்தது. ஹாலேலூயா. கர்த்தருக்கு நன்மை செய்யும் போது, உதவிகள் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது கர்த்தரையே கனம் பண்ணுவது. ஆனால் ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காமல், தரித்திரர்களை ஒடுக்காமல் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் ஏழை ஜனங்களை ஒதுக்கினால், அவர்களை நிந்தித்தால் நாம் கர்த்தரையே நாம் கனவீனம் பண்ணுகிறோம். தரித்திரனுக்கு தயை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், இரக்கம் காண்பிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தரையே கனம் பண்ணுகிறோம். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். ஏழைகளுக்கு நன்மைகள் செய்து, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து நம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை, மேன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால் கழுவி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்கிற வேலைகள், வியாபாரம், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எதை செய்தாலும் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நன்மையான காரியங்களை கொடுத்து உயர்த்துவீராக. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுப்பீராக. கற்பத்தின் கனியை கொடுங்க, ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க.
யாரெல்லாம் கணவரை இழந்து தனிமையான ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் தாமே இந்த குடும்பத்திற்கு உதவியாக, தேற்றர்வாளனாக, உதவி செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக இருந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, பலவீனங்களுக்கு, வியாதிகளுக்கு நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மென்மேலும் உயர்த்துங்க. பிள்ளையோட வாழ்க்கையில ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உங்களுடைய வளமையினால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளையுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த ஒரு தீங்கான காரியங்களோ, இக்கட்டான சூழ்நிலைகளோ நடக்காதபடிக்கு உங்களுடைய மகிமையினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் இப்படி கரத்திலே தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். God bless you.